Hi friends, welcome to Pradhvi's Life. Today we will see a small balcony garden tour. Let's go to the video. If you are watching my video first time, like, comment, share and subscribe. Click the bell symbol and click on the all option. Then you will notify me of the video. Without any delay, let's go to the video. First, we have a garden overview. Our garden is here. Our garden garden update. Now, man and the arm maker, this is the morning glory. Pattingla, inge vandu oru poo vandirukku. So, dinamo at least or rendu poo vachu vandirukku. Adukku pakkathiley pathingana nama sunflower irukku. In the second sunflower, in the year old second sunflower. Keela pathingana idu vandu melaga. So adu vandu nammaloada bajji melaga inga adu pakkathile inga nammaloadiya melaga chedi rendu chedi vechirukka. So nalla perusa aichu inna poo varlinga. So adukaga waiting. இது பக்கத்துல பாத்தீங்கன்னா இது வந்து பஜ்ஜி மிளகாய் இது இப்பதான் வளர ஆரம்பிச்சிருக்குங்க கொஞ்சம் ஷேடான பிளேஸ்ல வெச்சோம்னா நல்லா வருதுங்க அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெண்டைக்காய் சோ இப்போ இதுவும் வந்துட்டு இருக்குங்க இன்ன பூ வரல பூக்காக வெயிட்டிங் இது பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தக்காளி செடி பூலாம் வந்துருச்சுங்க இங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அப்புறம் கீழ கூட இருக்கு பூ வந்துருச்சுங்க அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஆக்சுவலி காஸ்கோ டொமேட்டோல இருந்து போட்ட இதுங்க கட இது பாத்தீங்கன்னா ரோமோ டொமேட்டோ இது கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும் ரசத்துக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிளகாய் செடி இருக்கு அப்புறம் அது கூடவே வந்து நான் மணத்தக்காளி போட்டு வச்சிருக்கேன் இது பெருசா இருக்கு இது ஒரு மிளகாய் செடிங்க இங்க நடுவுல பாத்தீங்கன்னா நம்ம மணத்தக்காளி நல்ல பெருசாயிட்டு இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் இதுல வந்து புதினா போட்டு வச்சிருக்கங்க இங்க ஒரு வெண்டைக்காய் செடி இருக்கு இது கொஞ்சம் நல்ல பெருசாயிச்சு இவ்ளோ பெருசு இருக்குங்க இது பாத்தீங்கன்னா மல்லிப்பூ செடி நான் சொன்னேன்லங்களா ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் வெத போட்டிருக்க வருமா வராதான்னு தெரியலேன்னு இவ்வளோ தூரத்தை வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகாய் இது வந்துக்கிட்டு இருக்குங்க இது வந்து கத்திரிக்காய்ங்க ஸோ இது வந்து மணத்தக்காளி இதில் தான் நான் வெத போட்டேன் ஸோ இன்னும் கொஞ்சம் செடி இருக்குது இது வேற ஒரு இதில் வந்து நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்க இதுலேயும் மணத்தக்காளி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க
இது பார்த்தீங்கன்னா இது மேரி கோல்டு நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்க. இது வந்து சிறுக்கீரைங்க. இதுவும் மணத்தக்காளி தாங்க. இதுவும் வந்து மணத்தக்காளிங்க. இது மணத்தக்காளி. இது வந்து சிறுக்கீரைங்க. அப்புறம் இது வந்து கத்திரிக்காய். கொஞ்சம் வளர்ந்தோன்னா வேற ஒரு பாட்டுக்கு மாத்தி வைக்கணுங்க. அப்புறம் இது வந்து இதுவும் மணத்தக்காளி தான். நிறைய மணத்தக்காளி வந்திருக்கு. நான் நிறைய இதுல வச்சிருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேப்சிகம் பெல் பெப்பருங்க. இதுல மூணு பிளான்ட் வச்சிருக்கேன். இப்பதான் இது கொஞ்சம் நல்லா பெருசாயிட்டு வருதுங்க. அப்புறம் இதுல வந்து நான் வந்து இது புதினா வச்சிருக்கேங்க, வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் பட்டாணி வச்சேன். பட்டாணி அந்த அளவுக்கு வரலைங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கிட்னி பீன்ஸுங்க. கிட்னி பீன்ஸில் பூவெல்லாம் விட்டு பீன்ஸ் வரக்க ஆரம்பிச்சிருக்குங்க. பாருங்க, ஒரு ரெண்டு மூணு பீன்ஸ் வந்திருக்குங்க. இங்கே ஒரு மூணு வந்திருக்குங்க. அப்புறம் இங்கே ஒரு மூணு வந்திருக்குங்க. இதுதான் ஃபுல்லாக இங்கே இருக்குங்க. ரெண்டு செடி நல்லா பெருசாகிட்டு இருக்குங்க. பார்த்தீங்களா, இங்கேயும் பூ விட்டுருக்கு. இன்னும் இங்கே இதில் பீன்ஸ் வரலைங்க. இது நல்லா படறதுனால அங்கே இங்கேயும் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கேப்சிகம், அதாவது பெல் பெப்பருங்க. இந்த மூலையில் நான் சும்மா மிளகா செடி போட்டு வச்சேன். அதுவும் நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்க. இது வந்து கோமாஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர், ஆரஞ்சு கலரில் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அது என்னன்னு தெரியல, திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் இலை விட்டுருக்கு, வந்துக்கிட்டு இருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய சங்குப்பூ நல்லா மேலே போயிட்டு இப்போ தான் இன்னைக்கு தான் ஒரு மொக்கு விட்டுருக்குங்க. தெரியுதுன்னு தெரியல. ரோஸ் வச்சிருக்கேன். இந்த ரோஸ்ல வந்து ஒரு ரோஸ் வந்துச்சு, நான் பொறிக்கல. அப்புறம் இதுதான் பாத்தீங்கன்னா பேர்ட் ஃபீடர். இது வந்து கேப்சிகம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பட்டாணி வச்சு அது எதுவுமே வரலைங்க. இதில் வந்து அந்த லெமன் இது அந்த கொட்டை உள்ளே போட்டு விட்டால் வந்திருக்கு. இது என்னன்னு தெரியல, இப்படி ஆயிடுச்சுங்க. இதுவும் ஒரு லெமன். இதில் வந்து சும்மா நான் இது மிளகாய் தான் போட்டு வச்சேன், அது வருதுங்க. அப்புறம் இந்த பக்கம் போகலாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி. இந்த மாதிரி டொமேட்டோ கேச்சுன்னு சொல்லுவாங்க இங்க. இதில் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது இந்த இது செடி வந்து சாயாது. கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். நான் குச்சி வச்சேன், பட் அந்த அளவுக்கு இல்லை. அதனால வந்து நான் இந்த டொமேட்டோ கேச் போட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு இந்த செடி சூப்பராக வரக்க ஆரம்பிச்சுதுங்க. நல்லா கிட்டத்தட்ட இது ஒரு 5 feet இருக்கும், 5 அடி இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூ, அப்புறம் இதில் பூ வந்து இப்போ வந்து ஃப்ரூட் வரக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா 4 தக்காளி வந்துக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் இங்கே கூட இங்கே கூட பூ வந்திருக்குங்க. அதே மாதிரி இதுலேயும் ஒரு செடி இருக்குது. ஸோ இதுலேயும் நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 2 செடி நாங்கள் வச்சுருக்கோம். இந்த செடியில் இங்கே பூ வந்திருக்கு, இதில் இங்கே வந்துக்கிட்டு இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரூட் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எப்சம் சால்ட்டுங்க. அப்புறம் அது வந்து இது வேப்பெண்ணெய். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மார்னிங் க்ளோரி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த பர்பிள் கலர் பூ.
அந்த செடி இந்த பக்கமும் நான் வச்சு விட்டுருக்கேங்க. அதுவும் வந்து மேலே போய்கிட்டே இருக்குங்க. டொமேட்டோவில் சூப்பராக இருக்கு இல்லைங்களா? இங்கே டொமேட்டோலேருந்துங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மின்ட்டுங்க. மின்ட்டு நான் இப்போ தான் லாஸ்ட் வீக்கு தான் பொறிச்சேன். ஸோ ஆனால் மறுபடியும் நல்லா வந்துடுச்சுங்க. நம்ம கடையிலே போய் வாங்க வேண்டியது இல்லைங்க. இங்கே $1 சொல்லுவாங்க, அதில் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. அதுவும் நம்ம நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணோம்னா 2-3 நாளே வந்து ஸ்பாயில் ஆயிடுங்க. இந்த புதினாவும் கொத்தமல்லி தலையும் கொத்தமல்லி இலை தான் இன்னும் வரல. ஸோ அட்லீஸ்ட் ஏதாச்சும் வரட்டுமேன்னு சொல்லி வச்சுருக்கோங்க. நம்ம கடையில் போய் தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ண வேண்டியதில்ல, வீட்டிலேருந்தே பொறிச்சிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, மணத்தக்காளி இல்லை ஒரு 5 செடி வச்சுருக்கேன், நல்லா பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. இங்கெல்லாம் கடையில் கிடைக்காது. நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா நாஷ்வில் டென்னிசியில் இருக்கோம். தேடி தேடி பார்த்தோம், கீரை அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து நான் சீட் போட்டு வளர்க்க ஆரம்பித்தேன். நல்லா வந்துச்சு பாருங்கள். அப்புறம் இதுலேயும் வந்து ஒரு மின்ட்டு வச்சு விட்டுருக்கேங்க. இதுவும் நல்லா, இது ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, சூப்பராக வளர்க்க ஆரம்பிச்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்டைக்காய் 2 செடி வச்சேன், இதுவும் நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் இதில் வந்து நான் 2 எலுமிச்சு இது போட்டேங்க. இந்த கொட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. இது ஒன்று, இது ஒன்று. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய இதெல்லாம் தக்காளியெல்லாம் வச்சு அது வேற எல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டேங்க. பண்ணிவிட்டு இதில் ஒரு மிளகாய் செடி இருக்கு, வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தக்காளி இருக்கும். இது தக்காளி, இது மிளகாய் செடி, இது தக்காளி, இதுவும் தக்காளிங்க, இது வந்து மணத்தக்காளி. ஸோ மற்ற செடி அந்தளவுக்கு வரல, அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா வெந்தயம் போட்டு விட்டேன். நியர்லி 1 வீக் இருக்கும், பார்த்திங்கன்னா சூப்பராக வரக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1 வீக்கில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது பேசில், இட்டாலியன் பேசில், சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் என்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டாக்டர் ஹியர்ஸ் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ஃபர்டிலைசர். இது வந்து டொமேட்டோ வெஜிடபிள் ஹர்புக்கு யூஸ் பண்ணலாங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோவில் தான் எடுக்கணும். NPK ரேஷியோ, என்னா நைட்ரஜன், பீனா பாஸ்பரஸ், கேனா பொட்டாஷியம். எப்போவுமே வந்து இந்த பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ஃப்ரூட் வரும். ஸோ இது வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நான் பிளான்ட்டுக்கு போடுறேன். ஸோ இங்கே எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டொமேட்டோ பெப்பர் ஹர்ப்ஸ்க்கு போடலாம், எவ்வளோ போடுறது, அது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் எப்போவுமே இது ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் போடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட் வந்து நீங்கள் அடிக்கடி போடுங்க. எப்சம் சால்ட் வந்து ரொம்ப நெசசரி, அதில் வந்து மெக்னீஷியம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு பூவெல்லாம் வரலைன்னா அதை வந்து நீங்கள் ஆக்சுவலி தண்ணியில் கலக்கியோ இல்லை டைரெக்டாக பிளான்ட்டுக்கு போட்டிங்கனாலுமே வந்து உங்களுக்கு நல்லா வரும். நான் மெயினாக அந்த ரெட்டு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பனானா பீலாக தான், நம்ம வாழைப்பழத்தோல் வந்து ஒரு 2 நாள் வந்து தண்ணியில் ஊற வச்சு அதுவும் போடுவேன். அப்புறம் வந்து இது கால்சியம்க்கு வந்து நீங்கள் அந்த இது முட்டை ஓடு இருக்கு இல்லைங்களா, அது நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி போடுவாங்க. நீங்கள் டைரெக்டாக போடுறத விட பவுடராக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா எஃபெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டீ தூள் இதெல்லாம், அது வந்து நைட்ரஜனுக்கு நல்லா இலையெல்லாம் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதாங்க நம்ம கார்டன் அப்டேட். ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இன்னும் எதுவும் வரல. நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஹார்வெஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.